அன்புக்குரிய துணைக்குடி தமிழ் வணக்கம் நான் உங்கள் வேளாண்முறை கருத்து பேசுகிறேன் துரைமுருகன் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் மூத்த அமைச்சரர் முக்கியமான அமைச்சரா என்பது கேள்வி மூத்த அமைச்சர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சித்து பேசியிருப்பது என்பது அவருடைய முதிர்ச்சிக்கு அழகா என்று அவர் தன்னை தனி கேள்வி எழுப்பிக்கொள்ள வேண்டும் அவர் ஏன் அப்படி பேசுகிறாரு அவர் தன் முதலாளியை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிறார் என்பதை கடந்து தொடர்ச்சியாக பாட்டாளி மகிழ்ச்சியில் எங்க பாடாட்டாலும் பொதுக்கூட்டம் நடத்துறீங்க எல்லா இடத்துலையும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மிகவும் எழுச்சியோட கூடுறீங்க இது அவருக்கு லேச வைத்தேர்ச்சலே உண்டு பண்ணியிருக்கலாம் ஏன்னா தன் சொந்த மாவட்டத்தில் நம்மளோட அதிகாரத்தை ஃபுல்லாக காந்தியும் மற்றவர்களும் புரிஞ்சு கொண்டாங்க நம்மளுக்கு மாவட்டத்திலேயே அதிகாரம் இல்லாமல் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அரை நூற்றாண்டுக்காக எம்ஜிஆரோடையும் அண்ணாவோடையும் கலைஞரோடையும் அரசியல் செய்த நம்மளுடைய நிலை உட்கட்சியில உலகத்தரம் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடாக பார்க்குறதா என்றது தெரியல செய்தியாளர்கள் கேட்குறாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக ம முழு மதுவிலக்கை கொண்டு வரணும்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் நாங்கள் காசுக்கு ஓட்டு கொடுத்து காசு வாங்கிட்டோங்க ஓ காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டோங்க எப்படியாக இருந்தாலும் தானே எப்படி சொன்னா எப்படி காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டோம் இந்த மக்களை ஃபுல்லாக அடிமை சாசனம் எழுதி வாங்கிட்டோம் இவங்களை ஃபுல்லாக ஏமாத்தி ஆச்சு புரிஞ்சிட்டோம் எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் எங்களுக்கு வழிவகை பண்ணுறதுமே இந்த டாஸ்மாக் தான் எங்களுடைய கட்சிக்கார்கள் நிறைய பேர் ஆலை வைத்திருக்காங்க அவங்களுடைய வருமானத்தெல்லாம் நான் பழி போட மாட்டேன் அவங்க இப்போ இப்போ இது எல்லாத்துக்குமான வருமானத்தை அன்புமணி ராமதாஸ் முழுக்க சொல்கிறாரே நாங்கள் எப்படிங்க ஏற்றுப்போம் அவங்க தொடர்ச்சியாக பா மதுவிலக்காக போராடுகின்ற கட்சி தான் நாங்கள் மதுவிலக்கு போராடுற கட்சியில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் மதுவில் கொண்டு வந்த கட்சி நாங்கள் எப்படிங்க மதுவிலக்க கொண்டு வரலாம் நீங்கள் நம்புறீங்கன்னு சொல்லணும் அதுதான் உண்மை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ரொம்ப நக்கல் நையாண்டியாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்தட்டும் அப்படின்ட்டு ஐயா எங்களுக்கெல்லாம் முந்நூற்றி அறுபது கோடி முன்னூற்றி எழுபது கோடிக்கு பீகார் காரண ஒருத்தவனை கூப்பிட்டு வச்சு எங்கள் அரசியல் செய்து ஆட்சியை பிடிக்க போகிற அளவுக்கு பணபலம் கிடையாது யார்கிட்டாலும் கூண கும்பிடு போடுற அளவுக்கு தன்மான இழுக்கு கிடையாது எல்லா மக்களையும் எப்படி வேணால் ஏமாத்தலான்ற நிலைப்பாடு கிடையாது காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உரமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கள இழுத்துட்டு வந்துட்டு அரை கூட்டணி வச்சு அவர் அரசியல் லாபம் தேடக்கூடிய நபர்கள் கிடையாது வைகோ பேசாத உரிமையில் பேசாத பேச்சு கிடையாது திமுகவை அவரை இணைத்து கொண்டு அரசியல் லாபம் தேடுகின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஒருவரை புறம் தள்ளினால் அவர்கள் புறம் தள்ளப்பட்டவர்கள் தான் அது உங்களுடைய கட்சியில் சேர்ந்த எம்எல்ஏவுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்னதான் குட்டிகாரணம் போட்டாலும் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நான் ம துரைமுருகன் அவர்களை எப்படி பார்க்கிறேன் என்றால் துரைமுருகன் எல்லா இடத்துலையுமே சொல்லுவார் எம்ஜிஆர் என சட்டையை பிடிச்சி இழுத்து ஏண்டா எவனோ வந்து என்கிட்ட அமைச்சரவையில் இருக்கான் எவனோ என்கிட்ட என்னை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனால் நீ என் மடியில் வளர்ந்த புள்ள நீ ஏன்டா எதிர எதிரணியில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படின்ட்டு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது நீ கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தது என்பது தெரியாது உன்னை வளர்த்த உன்னை படிக்க வைத்த எம்ஜிஆருக்கும் நீ விசுவாசமாக இல்லை நீ பிறந்த உன்னை வளர்த்த இந்த சமூகத்திற்கும் நீங்கள் விசுவாசமாக இல்லை என்று தான் புரிஞ்சுக்கணும் ஒரு எம்பி சீட்டுக்காக தன் மகனை எம்பி ஆக்குவதற்கு நீங்கள் எவ்வளோ கடினப்பட்டீர்கள் என்பதை வேலூர் மாவட்ட மக்கள் மட்டும் அல்ல ஒட்டுமொத்த மக்களுமே அறிவார்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு இயக்கம் உண்டு பன்றவட்டி அறியும் உங்களையும் காணும்போது இரண்டாம் இடத்திலேயே பயணிக்கக்கூடியவர்களே நீங்கள் ஒரு ஆளகி ஆழ பிறந்த சமூகத்தில் பிறந்த நபர்கள் உங்கள் ஆ உங்கள் கையில் ஆட்சி அமையவில்லை என்ற இயக்கம் எங்களுக்கு உண்டு அது ஜனநாயக ரீதியான அமைப்புகளில் மட்டும்தான் இருக்கும் இல்லைனா நீங்கள் நாளில் நெறிஞ்ச மாதிரி கலைஞர் இருக்கும்போதும் இரண்டாவது இடம் ஸ்டாலின் போதும் இரண்டாவது இடம் நாளைக்கு உதயநிதி வந்தாலும் இரண்டாம் இடத்திற்கும் தான் இப்படியான நிலைப்பாடில் தான் ஐயா இருக்கீங்க இதுவுமே முக்கியமான இலாக்காவை கூட கேட்டு பெற முடியாத இடத்தில் இருக்க இருக்கக்கூடிய ஐயாவிற்கு எங்களுடைய அனுதாபங்களை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நாங்கள் அதே நீங்கள் உங்களை மாதிரி கிண்டல் கேலியோடலாம் நாங்கள் சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது உங்களுக்கு மதுவால் லாபம் அடைய வேண்டும் எங்களுக்கு மதுவால் இந்த மக்களை அழியக்கூடாது இதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான உள்ள வித்தியாசம் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் இந்த டொபாக்கோ விளம்பரத்துக்கு டொபாக்கோவுக்கு எதிரான விளம்பரத்தை எல்லா திரைப்படங்களுக்கு முன்னாலையும் ஒளிபரப்பணும்னு சொல்லியிருந்தார் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கேன் நான் தான் அவங்க முகேஷ் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு காணொலி வந்துட்டு வந்திருக்கோம் படங்களில் திரைப்படங்களில் மது அருந்தும் புகைப்படிப்பதும் உடல்நலத்திற்கு தீங்கானது என்ற ஸ்லைடை போட வச்சார் புகைப்பட புகைப்பட புகையிலை அட்டைகளில் அறுபது விழுக்காட்டிற்கு புகையிலுக்கு எதிரான பிரச்சாரத்தை அவன வச்சே பண்ண வச்சார் இதையெல்லாம் லஞ்ச லாவணியத்தைக்கு எதிராக எதிலையும் அடிப்படையாமல் நீங்களாம் தெரியும் டொபோக்கோ என்பது மிகப்பெரிய ஒரு வருமானம் கொழிக்கக்கூடிய ஒரு தொழில் அதில் ஒரு ஆயிரம் கோடி கொடுனாலும் ரெண்டாயிரம் கோடி கொடுனாலும் அன்னைக்கு கொடுக்கறதுக்கு தயாராகத்தான் இருப்பார்கள் பேரமும் பேசினார்கள் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு என் மக்களோடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்று புறந்தள்ளிவிட்டு டொபோக்காவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மத்திய அமைச்சராக இருந்தபோது அமல்படுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் இதே அவங்க கட்சியில் ஆயிரம் கோடி லட்சம் ஐநூறு கோடி கொடுங்க ஐயா ஐநூறு கோடி இல்லை நூறு கோடி கொடுங்க இந்த மக்கள் ஃபுல்லாக அழைச்சி ஒழிச்சிடலான்ற இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மது ஒழிப்பு கொள்கையின் வரலாறு தெரியாது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கும் நிச்சயமாக அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவையும் திமுக நாடுகின்ற நிலையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மிகப்பெரிய எழுச்சி எல்லா மாவட்டங்களையும் பார்க்குறீங்க மிகப்பெரிய எழுச்சி இந்த எழுச்சியை எல்லாம் தாண்டின எழுச்சியை பாட்டாளி மக்கள் கட்சி வீரநடை போடுகின்றனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு பின்பாக சுழன்று வரும் தொண்டர் படையை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை படைப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களை நிரூபிக்கின்ற தளமாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம எப்போன்னா பேசுறதுக்கு ஓ எலக்ஷன் அப்போ காசு கொடுத்துட்டா போதும் ஏன் கனிமொழி அவர்களே சொன்னாங்களே நாங்கள் மது ஒழிப்போம் மது கடையை மூவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லன்ட்டு தான் கனிமொழி அவர்களுமே ஸ்டேட்மெண்ட் அப்படி அம்மையார் அப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மாற்றாக பேச முடியும் அவர்கள் சொன்னதை தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இப்படி சொல்ல முடியாதுன்றதால நக்கள் அய்யா பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வேறு எதுலேயும் விமர்சித்து விட முடியாதுல்ல நீங்கள் நக்கையில் ஏடியா மக்களுக்கு எதிராக போராட அது மட்டும் போராடிட்டே இருக்கும்பா இந்த மக்கள் எல்லாம் காசு வாழ்ந்து ஓட்டு போட்டு போடணும் அப்படின்ற தான் நாங்கள் நீங்கள் சொல்கிறது நாங்கள் எடுத்துக்கணும் ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வரும் அது உங்களால் உங்களை போன்ற திராவிட இயக்கங்களால் சாத்தியமே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி இந்த மண்ணில் அமையும் போது அடுத்த நாள் அடுத்த நொடி இந்த மண்ணில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் சாராய ஆலை வைத்திருப்பவர்களும் சாராய கம்பெனி வைத்திருப்பவர்களும் வயிற்றில் நெருப்பை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான தொழிலுக்கான ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த குறுகிய காலத்தில் எங்கள் மக்களின் வயிற்றில் அடுத்து எவ்வளவு பணத்தை சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கொள்ளுங்கள் இது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி அமைய காலம் நெருங்கிவிட்டது புகையிலைக்கு எதிராக புகையிலை ஒழித்த கட்சி பன்னிர பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லங்க இந்தியாவில் உள்ள பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மது கடைகளை மூடிய கட்சி ஆட்சி அமைக்க அரியணை ஏற அன்புமணி அவர்கள் தயாராகி வீரநடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் முடிவுரை எழுத இந்த திராவிட கூட்டங்களை அழித்தொழிக்க அமையட்டும் பாமக ஆட்சியும் அமைப்போம் நிச்சயம் மதுவிலக்கு நன்றி தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்